ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனம் வெல்கம் டு ராஸ்மஞ்சி கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீம் ஆரம்பிச்சோம். டீம் ஆரம்பிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சேன். ஒரு டூ வீக்ஸ்ல வந்து ஆரம்பிச்சது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்கோம். இது ஸ்கிரிம்ஸ் மேட்ச், ஃபர்ஸ்ட் லீக் ஸ்டேஜ் இருக்கும். லீக் ஸ்டேஜ்னா ஒன்றும் இல்லை, ஒரு 12 டீம் விளாடுவாங்க. அந்த 12 டீம்ல டாப் 2 மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ் வந்து நேற்று நடந்தது. ஸோ அந்த நேற்று நடந்த ஃபைனல் வந்து மொத்தம் 3 மேட்ச். இதுல நம்ம பூயா அடிச்சோமா இல்லை, இதுல வந்து எப்படி வந்து நம்ம செலக்ட் ஆனோம், எத்தனாவது பொசிஷன் நம்ம எடுத்தோம், மொத்தம் 4 பிரைஸ் பூல் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இதில் நம்ம எத்தனாவது வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டீம்ஸில், பெரிய பெரிய கில்ஸ்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. உரங்கூட்டான் இப்போ வந்து டீம் இல்லைட்டு உரங்கூட்டான மாட்டாங்க. அந்த கில்டுலேருந்துலாம் வந்திருந்தாங்க. சொல்கிறாங்க எப்படி வந்து ஜோன் மூவ் பண்ணோம், எப்படி வந்து பூய் அடித்தோம், ஒரு ஒரு கில்லும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்டில் அப்படின்றது நீங்களே பார்க்க போகிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரே ஒரு கில்லு தான் எங்களோட மேட்சே, எங்களோட பொசிஷனே மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, பற்றி நம்ம வீடியோக்கு வந்துட்டோம். இது வந்து ஃபைனல் மேட்ச். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 மேட்ச்சு, 3 மேப்பு. ஸோ அந்த 3 மேப்பில் ஃபஸ்ட்டு மேப் வந்து பர்முடா. இந்த இடத்துல நம்ம லூட்லாம் பண்ணிட்டு வெளியில் வரலாம். இந்த பிரிட்ஜில் வெளில வந்திருந்தோம். சைடில் மாஸ் எலக்ட்ரிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்குவாட் வருது. அதுக்கப்புறம் பிரிட்ஜு வெளியிலேயே ஒரு ஸ்குவாட் ஹோல்ட் பண்ணுறாங்க. கீழேருந்து வேறு ஒரு ஸ்குவாட் எடுது. ஸோ மொத்தம் 3-4 ஸ்குவாட் அந்த இடத்துலேயே இருக்காங்க. ஸோ நாங்கள் கீழே இருக்க ஸ்குவாட் அடிக்கலாம் டிசைட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோனில் போகிறது ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லைன்னா நம்மளை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. முடிஞ்சாலும் கில்லாத எடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டோட கில் எடுத்திருந்தேன். ஸோ கில் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, உங்கள் பொசிஷன்லேருந்து நீங்கள் கரெக்டாக ஆனோம் நம்ம பால் பாருங்க, எவ்வளோ ஓப்பனில் போய் ஆடுறாரு பிரிட்ஜில். ஸோ இந்த மாதிரி ஆடவே ஆடாதீங்க. ஏன்னா சுற்றி டீம் இருக்குது அப்படின்ற மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த டீமை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொசிஷனை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி ஆடுங்க. ஸ்னைப்பர்னா நீங்கள் பின்னாடி இருந்து தான் ஆடணும். ஸ்னைப்பர் வந்து ஷார்ட் ரேஞ்சில் போயிட்டு ஆடுறதுக்கு பேர் ஸ்னைப்பர் கிடையாது. ஏன்னா ஸ்னைப்பர் ஒரு டீமுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட பொசிஷனில் நீங்கள் ஆர்வம், சில பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆர்வம் ஆயிருங்க. ஒரு டவுன் அடிச்ச உடனே டக்குன்னு அதை கில் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டப்பு டப்புன்னு ரஷ் பண்ணி போயிடுங்க. அந்த மாதிரி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த கில்லை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீமை லீட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு விளையாடுறது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டீம் வந்து கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இப்போ என்னோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்னைப்பர் வந்து கீழே குதிச்சிட்டாரு, எது குதிச்சாருன்னு தெரியல. ஸோ அவர் ஸ்னைப்பர் அப்படின்றதே மறந்துட்டாரு. ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்னைப்பர் வந்து பின்னாடி இருந்து தான் ஆடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்ஷர் அப்படின்றவங்க வந்து ரஷ் பண்ணி தான் ஆடணும். ரஷ்ஷர் இருக்க வேண்டிய பொசிஷனில் ஸ்னைப்பரும், ஸ்னைப்பர் இருக்க வேண்டிய பொசிஷனில் ரஷ்ஷர் இருந்தால் அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஸ்னைப்பர் வந்து லாங்லேருந்து நல்லா எந்த அளவுக்கு வந்து கவர் கொடுக்குறீங்களோ அப்போ தான் ரஷ்ஷருக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, உள்ள போக முடியாது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா நம்ம கிட்ட க்ளூ வால் கிடையாது. க்ளூ வால் இருந்தா கூட ஏதோ சமாளிச்சு போயிருக்கலாம். இந்த இடத்துல நான் பின்னாடியே போயிருக்கணும். ரிட்ஜில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் உள்ள போக முடியாது தெரிஞ்சு கில் எடுத்து கில்லாத எடுப்போம் அப்படின்ற இதுல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி வேற மேலே வேற ஒருத்த ஊக்காங்க போட்டு வந்திருந்தான். ஸோ அவனை அடிக்கலாம் அடிச்சா நம்மளால வந்து டவுன் பண்ணிட்டார் அவனை. அந்த கில்லாச்சும் எடுத்துருக்கணும். அந்த கில்லும் எடுக்கல நாங்க, நானும் டவுன் ஆகிட்டேன். நம்மளால வந்து இடத்துல முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5th பொசிஷன்ல வந்து எலிமினேட் ஆகும். ஸோ ரொம்பவே கஷ்டம். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, 5th வந்து எலிமினேட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஓகே, பரவாயில்ல ரூட்டோ அப்படின்ட்டு செகண்ட் மேட்ச் வந்தாச்சு. நம்ம செகண்ட் மேட்ச் இந்த ஒரு டீமே வண்டியில் சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா இது, வண்டி எடுத்து நின்று சுற்ற ஆரம்பிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இருந்து. இந்த மிஷா கேரக்டர் மாத்தினாதான் வேலைக்கு ஆகும் நினைக்கிறேன். பவர் கம் பண்ணால் தான். ஏன்னா இவங்களோட அக்கப்போர் தாங்க முடியல. அந்த இடத்துல நம்மளால் வந்து ஏதோ ஃபன் பண்ணி செத்து போயிட்டு இருக்காரு. எல்லாரும் கத்துறாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. ஓகே பரவாயில்ல ரூட்டோ, நம்ம பொசிஷனுக்கு தான் ஆனோம் இன்வெட் அப்படின்ற மாதிரி பொசிஷனுக்கு ஆனேன். கார்லாம் இருந்து அடையே கார் எடுப்பீங்க இன்வெட் அப்படின்ற மாதிரி கார்லாம் நான் கொளுத்தி விட்டேன். தலைவன் கார் எடுத்துட்டு போய் அதிலே முட்டிட்டான் போது ரிவர்ஸ் எடுத்துருந்தான்டா. நம்ம வந்து டப்புன்னு கொளுத்தி விட்டோம். கொளுத்ததுக்கு அப்புறம் சரி, சேஃப்டிக்கு ஒரு க்ளூவால போட்டுப்போம் லெஃப்ட்டில். ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி க்ளூவால போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் காரில் ஒருத்தனை கொளுத்துனேன் பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த இடத்துல இறங்கி ஓடுற மாதிரி தெரிஞ்சுது. அவனை சுட்டி எப்படியாச்சும் கில் எடுத்துலாம் அப்படின்னு என்ன பண்ணனா, முடிஞ்ச அளவுக்கு சுடுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு வேலை நாக்கம் பண்ணிட்டேன். நாக் பண்ணதுக்கப்புறம் கில் எடுக்கலான்னு பார்த்தா அவன் வந்து கவர் எடுத்துட்டான். இதிலே போயிட்டு சரி ரைட்டு, அவன் அவன் டீம்மேட் எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவானுங்க தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கினே இந்த இடத்துல பார்த்துருந்தேன். சரி டே கில் மட்டும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா கில்லும் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரி இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாமா இல்லை அடிக்கலாமான்னு பார்த்தா, இங்கே கோஸ்ட் ரைடர் மாதிரி எவனோ கார் பைக்கு கொளுத்தின்னு வந்தான். எவனோ கொளுத்தி விட்டான் போது கோஸ்ட் ரைடர் மாதிரி எரிஞ்சிட்டே வந்தான். சரி அடிக்கலான்னு பார்த்தா சிஆர் செவனை போட்டான். சரி சிஆர் செவன் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு குளுவால போட்டான். இதுக்கப்புறம் ப்ரோ இங்கே இருக்காதிங்க ப்ரோ, போயிடுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம டீம்மேட் சொன்னார். சரி நான் ரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல முன்னாடி போயிட்டு அந்த இதுவும் அந்த கவர் எடுக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த சைடு போகிறது சேஃப் கிடையாது, நம்ம டீம்மேட்டும் வேணா ப்ரோ லெஃப்ட்டில் எடுத்து போயிடுங்கன்னு நான் அழகாக பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியும் ஆடாதீங்க. டீம்மேட் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்றதையும் கேட்டு ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக டீம் எடுத்துன்னு போக முடியும். நம்ம இங்கே போகலான்னு பார்த்தா ஒருத்தன் காரில் வந்திருந்தான். அழகாக பொறுமையாக உட்காந்து அவன் ஏதோ பயத்தில் ஓடி வந்துருக்கிறான். புது சோலோ சர்வே ஒரு பொழுது நானும் இந்த இடத்துல வந்து அழகாக போய் இந்த புளிச்செடியில் கொஞ்சம் உட்காந்துருப்பேன். ஏன்னா பொறுமையாக கொஞ்சம் நேரம் உட்காருவோம், பொசிஷன் ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்துட்டேன். உட்காந்துக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து செம ஃபைட்டு போது ரெண்டு பேர் வந்து பட்டு பட்டுன்னு எலிமினேட் வேறு ஆடுறாங்க.
எப்படியாச்சும் ஒரு டாப் த்ரீ ஆகுது எடுத்துட்டு வந்ததுனா அப்படின்ற மைண்ட் செட்ல நான் ஆடி இருந்தேன். சரி ரைட்டு, இந்த இடத்துல பொறுமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ரிஜில் வந்து உட்காந்தேன். ரிஜில் உட்காந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செம்ம ஃபைட்டு போகுது, நம்மகிட்ட நேடு வேற நிறைய இருக்குது, வேஸ்ட் பண்ணக்கூடாது நேடு, ஏன்னா நம்ம செத்துட்டோம்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நேட்லாம் போட்டு விட்டேன். போட்டதுக்கப்புறம் டப்புன்னு வந்து ஒரு டவுன் ஆகும் இந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கில் எடுத்துருவேன், எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து M14Y1 அதை வச்சு போட்டு சொல்லுவாங்க, மண்டையிலே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சரி ரைட்டு, இந்த ரெண்டாவது மேட்சை முடிஞ்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் நாங்கள் டிசைட் பண்ணதுன்னா ஃபுல்லாக லூட் பண்ணிடலாம், லூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பூயாக்கு மட்டும் இந்த மேட்ச் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். சரி ப்ரோ, பூயா கால்லாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக லூட் பண்ணிட்டு அழகாக பிரசிலியா வருவோம். பிரசிலியா வந்ததுக்கப்புறம் யாராச்சும் கில் இருந்தால் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பிரசிலியா வந்தோம். பிரசிலியா வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பைக் எடுத்து சுற்றிருந்தாங்க, பைக்கை கொளுத்துக்கு ப்ரோ, பைக்கை கொளுத்தியாச்சு. இந்த இடத்துல ரெண்டு கில் அடிச்சிட்டோம். ஸோ ரெண்டு பேர் வந்தாங்க, நான் என்ன நினச்சேன் ஒருத்தர் டவுன் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி நினச்சி, ப்ரோ இன்னொருத்தர் இருக்கா ப்ரோ, இன்னொருத்தர் இருக்கா ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா க்ளூ போட்டோன்னே ஒருத்தர் தெரிஞ்சுதா. ஸோ வந்து டவுன் ஆயிருக்கணும் தான் க்ளூவில் காமிச்சது போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ப்ரோ இந்த இடத்துல இருக்கான்னு சொன்னேன், நம்மளால் இல்லை ப்ரோ ரெண்டு பேரே முடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ரைட், இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். ரெண்டு கில் வந்துச்சு இப்போ நம்மளுக்கு. சரி இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு மூணு நாலு கில் எடுத்தால் தான் நம்ம வந்து ஓவரால் பொசிஷனில் வர முடியும். ஏன்னா ஃபஸ்ட் மேட்சும் நம்மளுக்கு பொசிஷன் அவ்வளோ கிடைக்கல, செகண்ட் மேட்சும் பொசிஷன் அவ்வளோ கிடைக்கல. அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கில்ஸ் நிறைய எடுத்துட்டோம். மொத்தமாக ஃபஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் சேர்த்து நாங்கள் வந்து ஒரு 10 கில் அடிச்சு வச்சிருந்தோம். இப்போ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கில்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூயாவும் அடிச்சோன்னா டாப் 4 நம்ம வந்துடலாம் ப்ரோ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் விளாட்னோம். சரி இந்த மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு பூயா அடிப்போம் ப்ரோ அப்படின்ற மாதிரி பொறுமையாக ஹோல்ட் பண்ணோம். வெளியில் எங்கேயுமே போல. இந்த இடத்துல நம்ம ஆள் வந்து டிராப்பில் வந்து பூந்துருப்பாரு, கரெக்டாக வந்து டிராப்பில் வந்து ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டார் ப்ரோ. டிராப் டிராப்னு கற்றுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிட்டார். ஓகே இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம். லெஃப்டில் வந்து எனிமி இருக்காங்க, ரைட்லேயும் எனிமி இருக்காங்க, மேலே வந்து பிரேசிலியாவில். ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறவன் தான் நாங்கள் அடிக்கலான்னு பார்த்தோம். ஏன்னா அங்கே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் ரஷ் பண்ணி அடிச்சிடலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ரஷ் பண்ணி அடிச்சிடலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி போனோம். போனதுக்கப்புறம் நம்மளால் நல்லாவே அடி வாங்குவார், நான் டப்புன்னு ஒரு குளுவால் போட்டுக்கினேன். ஸோ டக்குன்னு வந்து இந்த சைட்டில் எங்கே இருக்கான்னு இன்னும் எனக்கு தெரியல, கன்ஃபார்மே அவ்வளோ எங்கே இருக்கான்ட்டு நான் பார்க்கவே இல்லை எனிமே. சரி இது உள்ளதாக இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு நேடை குக் பண்ணி சோஃபா பின்னாடி இருப்பான் அப்படின்ற மாதிரி போட்டது ட்ரை பண்ணேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் லெஃப்ட்லேருந்து நம்மளால் வந்து டவுனே பண்ணி கில்லே எடுத்துருவான். நான் என்ன பண்ணேன், ஜனல் வழியாக வந்து பார்த்தேன். ஏன்னா வெளியில் இருந்து அடிச்சா மேலே இருந்து அடிப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். சரி வேறு வழி இல்லை, வெளியில் போய் தான் அடிக்கணும், நம்ம ஆள் டப்பு டவுன் ஆகிறாங்கட்டு வெளியில் போய் அடிக்கலாம்னு பார்த்தா சம்மட்டி அடிச்சு வெளுத்து விட்டானுங்க. இதுக்கு மேலே இங்கே இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன், மேலே ஓடிடுவேன் நான். மேலே ஓடிட்டு இந்த வெளியில் இருந்தவங்களை அடிக்க ட்ரை பண்ணுவோம், அவனுங்க ஓடிடுவானுங்க. ஓடினதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஜோன் உள்ள போகலான்ட்டு இந்த இடத்துல வந்துருவோம். இந்த இடத்துல வந்தவொடனே ஒருத்தன் பைக் எடுத்துகிட்டு சுற்றி சுற்றின்னு இருப்பான். இப்போ வருவான் பாருங்க, இதை வந்துட்டானா. ஸோ பைக்கை கொடுத்த பாருங்க, இந்த மாதிரி வந்து எவனாச்சும் வந்தனா அவன் அடிக்கிறது ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா டேமேஜும் அவனுக்கு கம்மியாக தான் கொடுக்கும், 30% நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பைக்கும் பைக்கில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து பைக்கை கொளுத்து விட்டு அவனை அடிக்க முடியும் ஈஸியாகவே. அதனால் பைக்கை கொளுத்த பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பாருங்கள், அவனை உட்ரா மாதிரி இல்லை, அவனே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம வேறு யாராச்சும் எனிமி வந்துட போகிறாங்கட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பின்னாடி பார்த்துருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அவனை எட்டு டிஸ்டம்பரோ எட்டு டிஸ்டம்பரும் கற்றுவார், அவன் எங்கே எதை அடிக்கிறது, அவனை அவன் வளைச்சு வளைச்சு ஓட்டின்னு இருக்கிறான் வண்டியை. சரி ரைட்டு, இந்த இடத்துல அவனை கிரேனேட் குக் பண்ணி போட்டு கொண்டுருவான் அப்படின்னு குக் பண்ணி போட்டால் அவன் வந்து வண்டி இந்த இடத்துல நிறுத்திட்டான், பிரிட்ஜு கீழே நிறுத்திட்டான் வண்டியை. ஸோ பிரிட்ஜு கீழே வண்டி நிறுத்திட்டான் ப்ரோ அப்படின்னு சொன்னேன், நான் ரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே என்ன ஆச்சுன்னா நேட குக் பண்ணி போடுறான், வித்தக்கார பயப்பள்ளியாக இருக்கும் போது அது நேடலாக குக் பண்ணி போட்டுச்சு. சரி ரைட்டு, இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு போட்டு சொல்கிற போகிறோம் அப்படின்ற மாதிரி, வாங்க ப்ரோ நம்ம ஜோனுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நேடு குக் பண்ணுறதுக்குள்ள நம்மளால் அவனை முடிச்சு விட்டாங்க. ஓகே இந்த இடத்துலையும் ஒரு கில் எடுத்துட்டோம், மொத்தமாக 3-4 நம்ம அடிச்சிருக்கோம் இது வரைக்குமே. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து புயா எடுத்து மட்டும் ட்ரை பண்ணலான்ட்டு என்ன பண்ணோம், இந்த ரிஜ் எடுத்து கரெக்டாக வந்து நம்ம ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போகலான்னு பார்த்தா, இந்த லெஃப்ட்டில் ஃபைட் போகுது ப்ரோ, வாங்க ப்ரோ கிராஸ் ஃபயர் பண்ணி கில் எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி கில் எடுத்துருவோம், ஏன்னா வர கில்ல விடக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபயர் பண்ணுவோம், ஃபயர் பண்ணி இந்த இடத்துல கில் எடுக்கலான்னு பார்த்தா அவனுக்கு பயங்கரமாக மாற்றி மாற்றி ரிவைவ் பண்ணி விட்டுனே இருப்பானுங்க. குளுவால் நிறைய குளுவால் வச்சு பண்ணும்போது போட்டுனே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரிட்ஜில் இருந்து ஃபைட் எடுங்க. ஏன் ரிட்ஜில் இருந்து எடுக்க சொல்கிறேன்னா, ரிட்ஜில் நீங்கள் உட்காந்து இருக்கும்போது உங்கள் மண்டை மட்டும் தான் வெளியில் தெரியும். அந்த மாதிரி மண்டை மட்டும் வெளியில் தெரியும் போது ஆட்டோ ஏம் ஒர்க் ஆகாது. ஸோ எனிமையால் உங்களை அடிக்கவே முடியாது, ஆட்டோ ஏம் போட்டாங்கன்னா ஆட்டோ ஏம் ஒர்க் ஆகாது. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஸோ செஸ்ட்டுக்கு மேலே உங்கள் பாடி வந்து தெரிஞ்சால் மட்டும் தான் ஆட்டோ ஏம் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிட்ஜில் உட்காந்து அடிக்க பாருங்கள். உங்கள் மண்டை மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஏம் ஒர்க் ஆகாததுனால எனிமி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதுவும் இல்லாமல் சைலன்சர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பனில் இருந்து தலைவர் பாருங்க, என்ன அடிக்க உள்ள அவரை வந்து பட்டன் வந்து நம்மளுக்கு முன்னாடி டவுன் ஆகிட்டார். ஒரு வழியாக அவரே ரிவைவ் பண்ணி விட்டுருவோம். ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு பூயா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச். இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, நான் இன்னைக்கு விளாட்ற ஃபர்ஸ்ட் மேட்சே இந்த ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பர்முடா விளாடணும் பார்த்தீங்களா, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்சே. நான் விளாட்றது இல்லை, கேம் வந்து 2 ஆயிடுச்சு சரியாக விளையாடியே. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கையும் வரல காலம் வரல, ஃபோன் லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கோளாறு கொடுத்துரும் என்னன்றது நீங்களே பாருங்கள். ஓகே ரெடி, இப்போ இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணி போகலாம் ப்ரோ, ரெஸ்ட் பண்ணி போகலாம் ப்ரோ, ஜோனுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டேன், நான் என்கிட்ட க்ளூ எல்லாம் போட்டு முன்னாடி ரெஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளூவால் யூஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ணுங்கள், ஓப்பனில் ரெஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஏன்னா க்ளூவால் வச்சுன்னு செத்து போயிடுவோம் நிறைய டைம். ஸோ அந்த மாதிரி க்ளூவால் வேஸ்ட் பண்ணி செத்து போகிறதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி க்ளூவால் போட்டு முடியலன்னா செத்து போகலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒருத்தன் தான் M17 விடலான்னு பார்த்தேன். ஸோ தப்பாக விட்டேன், சரி இன்னொரு M17 போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டு டப்புன்னு முன்னாடி போகலான்னு பார்த்தா அவன் ரெஷ் பண்ணி வர ஆரம்பிச்சிருவான். இதில் வந்து நிறைய மேட்ச், இதில் வந்து நிறைய பேர் M17 இந்த மேட்ச்சில் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்மளால் வந்து போட்டு தள்ளிட்டாங்க M17 வச்சு. ஸோ ஒரு நேடை போட்டு டப்புன்னு பின்னாடி வந்து க்ரோஸாக வைத்து ஒரே அழுத்த அழுத்தி விட்டுருவேன். அழுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட இப்போ க்ளூவால் ஒன்று கூட கிடையாது. அந்த க்ளூவால் இங்கே போய் நிற்கலான்னு பார்த்தா அந்த க்ளூவாலே உடச்சு
விட்டான் தலைவன். சரி ரைட், ஒரு குளூவால போடுவோம், 1v1 தான், பொறுமையா விளாடும் அப்படின்ற மாதிரி பொறுமையா வெயிட் பண்ண. என் மைண்ட்ல இருந்தது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பூயா. ஏன்னா பூயா அடிச்சா 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், செகண்ட் பிளேஸ் போனா நம்மளுக்கு 9 பாயிண்ட் தான் கிடைக்கும், பூயா அடிச்சா 12 பாயிண்ட். சோ 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு பூயா மட்டும் தான் அடிக்கணும்ன்ற மாதிரி ஃபுல்லா ஹீல் பண்ணீங்க. நேடு நம்ம கிட்ட நிறைய நேடு இருந்தது, அந்த நேடெல்லாம் இங்க போடலான்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு தர்க்கு குத்துருவேன். என்னன்றது பாருங்க, ஒரு குளூவால இருந்தது இந்த இடத்துல கண்ணை மாத்திக்கலாம், ஷார்ட் கன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கன் எடுத்துட்டேன். சோ ஒரு நேடு இந்த இடத்துல குக் பண்ணும்போது கேன்சல் பண்றதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சுன்னா, தெரியாம கைப்பட்டு நேடு இங்கேயே விழுந்துரும். சரி ஒரு இடத்து ஒரு வழியா போயிட்டு இந்த சைட்ல நிக்கலாம் அப்படின்ற மாதிரி சைட்ல நின்னேன். அவளை பாத்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்த்தா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா விளையாடுறது ட்ரை பண்ணான். சரி நானும் பொறுமையா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி பொறுமையா விளையாடுறதுக்கு நேடு குக் பண்ணி போட்டு அப்படிக்கா ஒளிலாம் பார்த்தா M79 முடிஞ்சதுன்னு தான் நினைச்ச சோலி ஒரு வழியா லைட்டா டேமேஜ் கொடுத்ததுனால அவன் எலிமினேட் ஆயிருந்த தலைவர். சோ இந்த மேட்ச் நம்ம பூயாவும் அடிச்சிட்டோம். சோ இப்போ நம்ம மைண்ட்ல இருந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பொசிஷன் இல்ல, செகண்ட் மேட்ச் பொசிஷன் இல்ல, ஆனா நிறைய கில்ஸ் எடுத்ததுனால நாங்க வந்து இதுல டாப் 1 வந்துட்டோம். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம தான் அடிச்சோம். அதோட ஸ்கிரீன்ஷாட் நான் ஆட் பண்றேன் பாருங்க. இந்த மேட்சோட பாயிண்ட்ஸ் டேபிள் அதுக்கப்புறம் பிரைஸ் பூல் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல நம்ம மேல இருக்கும். சோ ஒரு ஒரு பாயிண்ட் அதனால தான் ரொம்ப முக்கியம் சொல்றேன். அதே மாதிரி நான் பிரைஸ் பூல் எவ்வளவுன்றது ஆட் பண்றேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.